சென்னையில பெண்கள் தங்கும் விடுதியில யாருக்கும் தெரியாம ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருக்க சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதையடுத்து படம் பிடித்த நபரை போலீசார் அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வட மாநிலங்களிலிருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பெண்கள் வேலைக்காகவும் படிப்புக்காகவும் நம்ம சென்னையை நோக்கி படை எடுத்துட்டு வராங்க. அப்படி வர பல பெண்கள் பலர் பேயிங் கெஸ்ட் அப்படிங்கிற முறையில பிஜியில தங்குறாங்க. பாதுகாப்புக்காக பல பெண்கள் ஒரே இடத்துல தங்குறாங்க. ஆனா சென்னை ஆதம்பாக்கம் தில்லைகங்கா நகர் முதல் தெருவில் பெண்கள் தங்கும் விடுதி ஒன்று செயல்பட்டு வருது. இந்த பெண்கள் விடுதியில சஞ்சீவ் என்பவர் ஒருத்தர் நடத்திட்டு வராரு. இந்த விடுதியில் இருக்க பெண்கள் எல்லாமே ஐடி நிறுவனத்துல ஒர்க் பண்றவங்க. இந்த பெண்களுக்கு இந்த பெண்கள் அவ்வப்போது சீரமைப்பு பணிகள் நடைபெற்றது. இந்த பெண்கள் தங்கி இருக்கிற ரூம்ல அப்பப்போ வந்து ஒர்க்கிற்கு சீரமைப்பு வேலைகள்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி சீரமைப்பு பணி செய்யறதா சொல்லி அடிக்கடி ஏதோ செய்யறாரே சஞ்சீவ் அப்படிங்கறதுல அங்க தங்கி இருந்த பெண்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. விடுதலை எங்கேயாவது ரகசிய கேமரா தான் இருக்குதா அப்படின்னு அப்பதான் அவங்க யோசிக்க தொடங்குறாங்க. அதை தொடர்ந்து இப்பதான் மொபைல் டெக்னாலஜியில எல்லா விதமான ஆப்பும் வந்திருக்கே, அது மூலயமா செல்போன் செயலியில ஹிடன் கேமரா டிராக்கர் ஏதாவது இருக்கா, ஹிடன் கேமரா டிராக்கரை டவுன்லோட் பண்ணி இந்த ரூம்ல ஏதாவது ரகசிய கேமரா இருக்கா அப்படின்னு சோதனை பண்ணியிருக்காங்க. அப்படி சோதனை பண்ணதுல அவங்களுக்கு நெஞ்சு வலி வராத அளவுக்கு பக்கு பக்குன்னு பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. என்னன்னா, யாருக்குமே தெரியாம பாத்ரூம்ல பெட்ரூம்ல துணி மாட்டி வைக்கிற கைப்பிடியில கூட பல்வேறு இடங்கள்ல கண்ணுக்கு தெரியாத சிறிய அளவிலான ரகசிய கேமராக்கள் எல்லாம் சஞ்சீவ் வச்சிருந்திருக்காரு. இதனால ரொம்ப அதிர்ச்சி அடைந்த அந்த விடுதி பெண்கள் எல்லாருமே ஆதம்பாக்கம் காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கேடுகட்ட செயலில் ஈடுபட்ட சஞ்சீவ் என்பவரை போலீசார் அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் பெண்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இனி பெண்கள் துணிக்கடையில உடை மாற்றும் அறைக்கு செல்லும் போது கூட உஷாராதான் இருக்கணும்.